அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எஸ்கேஎஸ் சுவாமிநாத ஐயரின் பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவாய நமோம் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. நமது சேனலை மாபெரும் வெற்றி சேனலாக மாற்றிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் பணிவான நன்றிகளை உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்று அழுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற அத்தனை வீடியோ பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். வாருங்கள், இன்றைய துல்லியமான ராசி பலன்களை பார்க்கலாம். மார்ச் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிளவ வருடம் மாசி மாதம் 24ஆம் நாள், வளர்பிறை சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் பரணி, அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம். காலை 7:52 பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. குளிகை காலம் 12:00 முதல் 1:30 வரை. இன்று சந்திராஷ்டமம், சித்திரை நட்சத்திரம் கன்னி, துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி, கும்பத்தில் சூரியன் புதன் குரு, ரிஷபத்தில் சந்திரன். மன்னிக்க வேண்டும், மேஷத்தில் சந்திரன் மற்றும் நாளை மதியம் 2 மணிக்கு மேல் ரிஷபத்தில் சந்திரன். இன்றைய துல்லியமான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, மிகவும் அற்புதமான ஒரு நாள். தனகுடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதால் தன வரவுகள் உங்களை நோக்கி வரத் தொடங்கும். லாபங்கள், எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியடைவீர்கள். மிகவும் சிறப்பான ஒரு அம்சமான ஒரு சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று நீங்கள் முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்ற மாபெரும் வெற்றி உங்களை தேடி வரும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்கள் ஜென்மத்தில் சந்திர பகவான் இருப்பதால் சில காரிய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள். நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடைவதற்கு மதியம் 3 மணிக்கு மேல் நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடைபெறும். நீங்கள் சுக்கிரனுக்கு வீட்டிலே நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், இல்லை ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் மிக மிக நல்லது. மிதனராசி அன்பர்களே, மிகவும் சிறப்பான ஒரு நாள், நல்ல நாள், நலம் பெறுகின்ற ஒரு நாள். வாழ்க்கையில் வெற்றிகள் பெற வேண்டும் என்பதற்கு உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அத்தனையும் விலகிவிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் நடைபெறும், மனதில் சந்தோஷங்கள் நிகழும். மிகவும் அற்புதமான ஒரு நாள், மிகவும் சிறப்பான ஒரு நாள். நீங்கள் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அத்தனை செய்தால் வெற்றி பன்மடங்கு உயரும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு, புகழ் அனைத்தும் கிடைக்கக்கூடியதான ஒரு அற்புதமான நாள். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மிகவும் அற்புதமான ஒரு நாள். தனதானியங்கள் வரக்கூடியதான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். சிம்மராசி அன்பர்களே, இன்று நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும்.
ஓய்வுகள் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஆகவே வாகனங்களில் செல்கின்ற பொழுது மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டியதான ஒரு நாள். நீங்கள் சூரிய பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், மிகவும் நல்லது. கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாள். பல வழிகளில் உதவிகள் கிடைக்கக்கூடியதான ஒரு நாள். பல நாட்களாக கஷ்டப்பட்டு வந்த காரியம் இன்று நிறைவேறக்கூடியதான ஒரு நாள். மிகவும் அற்புதமான நாள். பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுங்கள், நெய்தீபம் ஏற்றுங்கள். இன்று வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். துலாம் ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். சற்று எதிர்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாள். நீங்கள் இன்று சுக்கிரனுக்கு வீட்டிற்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், மிக மிக நல்லது. விருச்சிகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தடை தாமதங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள். பயம் கலந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு உருவாகும். மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இன்று அனைத்து விஷயங்களிலும், பேச்சாகட்டும், உத்தியோகமாகட்டும், பயணமாகட்டும், அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டியதான ஒரு நாள். தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடியதான ஒரு நாள். இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகி உங்களுக்கு இன்று நல்வழிகள் பிறக்கக்கூடியதான ஒரு நாள். மிகவும் அற்புதமாக செயல்படக்கூடியதான ஒரு நாள். வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடியதான ஒரு நாள். குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், வெற்றிகள் பன்மடங்கு உயரும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பேச்சில் நிதானம் வேண்டும். சற்று சிரமங்கள் ஏற்படக்கூடியதான வாய்ப்புகள் உருவாகிறது. மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். பேச்சில் நிதானம் வேண்டும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் அதிகமாவதற்கு சற்று வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. 7.5 களத்திரச் சனியின் காரணமாக சனி பகவான் ஜென்மத்தில் இருப்பதால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாள். கும்பராசி அன்பர்களே, மிகவும் அற்புதமான ஒரு நாள். செயல், புகழ், செல்வாக்கு இவை அனைத்தும் கிடைக்கக்கூடியதான ஒரு நாள். ஆலய வழிபாடுகள் உங்களை மிகவும் அற்புதமாக வழிநடத்தி செல்லும். சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் எழுதீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி, நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடியதான ஒரு நாள். வியாபார லாபம், தொழில் லாபம், கிரக லாபம், பூமி லாபம் இவை அனைத்தும் கிடைக்கக்கூடியதான ஒரு நாள். மனதில் நல்ல சந்தோஷங்கள் நிகழக்கூடிய ஒரு நாள். நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நீங்கள் குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் வெற்றிகள் பன்மடங்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வதற்காக அனுதினமும் நாங்கள் யாகங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நமது யாகங்களை நீங்கள் உங்கள் இல்லங்களில் ஒளிபரப்பச் செய்யுங்கள். அந்த யாக மந்திரங்கள் உங்களை பன்மடங்கு உயர்த்தும். நல்ல அற்புதமான காரியங்களை, உங்களை எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை எண்ணங்களை உங்களுக்கு உருவாக்கி தரும். பஞ்சபூதங்களின் சக்தியால் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றியை ஈட்டி தரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது அன்பு செல்வன் எஸ்கேஜே சுவாமிநாத ஐயர். நன்றி, வணக்கம்.